பேன் இண்டிய ஸ்டாருக்கான விருதை தட்டி தூக்கிய நடிகர் கமலஹாசன் சைமால மாஸ்க் காட்டிய ஆண்டவர். தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் சைமா விருதுகளை வென்ற பிரபலங்கள் விவரங்கள் வெளியாகியுள்ளன. 2022 சைமா விருதுகள் வழங்கும் விழா பெங்களூரில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று மற்றும் இன்று ஆகிய இரு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் KGF நடிகர் யாஷ், பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங், நடிகர் கமலஹாசன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தற்பொழுது தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் சைமா விருதுகளை வென்ற பிரபலங்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளது. தெலுங்கு சினிமாவை பொறுத்தவரை சிறந்த படத்திற்கான விருது அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பா படத்திற்கும், சிறந்த இயக்குநருக்கான விருது அப்படத்தை இயக்கிய இயக்குநர் சுகுமாருக்கும், சிறந்த நடிகருக்கான விருது அதில் நடித்த அல்லு அர்ஜுன் ஆகியோருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த நடிகருக்கான கிறிஸ்டிஸ் விருது ஆதி ரத்னலு படத்திற்கு நவீன் பாலிஷெட்டிக்கு வழங்கப்பட்டுள்ளது. யூத் ஐகான் விருது நடிகைகளின் பூஜா ஹெக்டேவுக்கும் நடிகர்களின் விஜய் தேவகொண்டாவிற்கும் வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த துணை நடிகருக்கான விருது நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கும் கிராக் படத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த துணை நடிகருக்கான விருது புஷ்பா திரைப்படத்தில் நடித்த நடிகர் ஜெகதீஷ் பிரதாப் பண்டாரிக்கும் வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த அறிமுக இயக்குநருக்கான விருது உப்பென்னா படத்தை இயக்கிய புச்சிபாபு சானாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த பாடலாசிரியருக்கான விருது புஷ்பா திரைப்படத்தில் ஸ்ரீவள்ளி பாடலை எழுதிய சந்திரபோஸுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது புஷ்பா திரைப்படத்திற்காக இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த அறிமுக நடிகைக்கான விருது உப்பென்னா திரைப்படத்தில் நடித்த கீர்த்தி ஷெட்டிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஹிந்தியில் மிகவும் பிரபலமான நடிகருக்கான விருது ரன்வீர் சிங்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல ஒரிஜினல் பேன் இண்டியா ஸ்டாருக்கான விருது நடிகர் கமலஹாசன் தட்டி தூக்கியுள்ளார். சிறந்த நடிகைக்கான விருது மதகஜா படத்தில் நடித்த ஆஷிகா ரங்கநாத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த துணை நடிகருக்கான விருது திருஷ்யம் 2 படத்திற்காக ஆரோஷி நாராயணனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த வில்லனுக்கான விருது ஹீரோ படத்திற்காக பிரமோத் ஷெட்டிக்கு வழங்கப்பட்டுள்ளது.